ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அட்டகாசமான கிளாசிக் ரெசிபி வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செம்ம கிளைமேட்டுங்க. நாள் ஃபுல்லாகவே பயங்கர க்ளவுடியாக தான் இருந்தது. ஈவினிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர காற்று. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் நாங்கள் எல்லாருமே பண்ணி சாப்பிட்டோம். அது தாங்க மெது பக்கோடா. இந்த ஸ்நாக் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மெது பக்கோடா பண்ணுறதுக்கு 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்க்கணும். ரொம்ப கிறிஸ்பாக இந்த பக்கோடா பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கணும். லைட்டாக அந்த கிறிஸ்ப்னஸ் வரத்துக்காக 1/2 டம்ளர் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். அரிசி மாவு சேர்க்கலை அப்படின்னா ரொம்ப கல்லாயிடும் நம்மளோட மெது பக்கோடா. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பிஞ்ச் வர மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் எவ்வளோ மாவு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ட்ரையாக பிசறி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிசறனத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 6-7 பச்சை மிளகாய், இது தாங்க இந்த பக்கோடாக்கு ஹைலைட்டே. இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாவு பிசறி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி போடுறதுக்கு முன்னாடி 1 தடவை நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை கலந்துக்கலாம். இப்போ வந்து கட்டி இல்லாமல் நம்ம மாவு பிசறி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 டம்ளர் 1/4 டம்ளராக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பக்கோடா வந்து சரியாகவே போட வராது. ஸோ ஓரளவுக்கு கெட்டியாக, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மாவு ரெடி. இப்போ ஓரளவுக்கு பெரிய கடாய் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பக்கோடா போடணும். பெரியசாக போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு, ஆனால் டீ கடை டேஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 பக்கோடாலையும் நம்மளுக்கு அந்த பச்சை மிளகாய் வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து மாட்டோம். அப்போ தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போது எண்ணெய் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாமல் ஓரளவுக்கு போட்டுட்டு நிறுத்திக்கோங்க. பொறிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து 100 செட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1 செட்டு போட்டாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாயிடும். மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், நல்லாவே இது வந்து குக் ஆகி நம்ம எடுத்து சர்வ் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப ரெட்டிஷ் கலர் வரக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தவுடனே நீங்கள் வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு மறுபடியும் எவ்வளோ மாவு இருக்கோ அத்தனை செட்டு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டான மெது பக்கோடா ரெடி. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க, நிஜமாகவே சொல்கிறேன். இதே அளவுகளோட இதே ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த மெது பக்கோடாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனல் கிளாசிக் ஷேர்ஸ்க்கு இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற 1 கிளாசிக் வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும். நீங்களும் எங்களோட கிளாசிக் வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்போது நாங்கள் ஒரு சூடான டீயோட இந்த
மெது பக்கோடாவை சாப்பிட போகிறோம். அடுத்து ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.